ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஓஎம்ஆரில் இருக்க டிவைன் மெர்சி சர்ச்சுக்கு வந்திருக்கோம். இந்த சர்ச் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தா ஓஎம்ஆரில் கேளம்பாக்கம்ல இருக்குங்க. நம்ம ஓஎம்ஆரில் வந்துட்டு இருக்கும்போது சிறுசேரியெல்லாம் கிராஸ் பண்ணிவிட்டு படூர் வருவோம். ஸோ படூர்லேருந்து கோவலமுக்கு ஒரு பைபாஸ் போட்டிருக்காங்க புதுசாக. ஸோ அந்த பைபாஸில் 2-3 kilometers நம்ம ட்ராவல் பண்ணும்போதே இந்த சர்ச்சை ரைட் சைடில் பார்க்க முடியும். ஸோ இந்த சர்ச் ஈவன் கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்மளால் இந்த சர்ச்சை பார்க்க முடியும். ஏன்னா அந்தளவுக்கு இந்த சர்ச் ரொம்ப உயரமாக இருக்குது. இந்த சர்ச்சோட லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சர்ச்சை வந்து 2021 February தான் ஓப்பன் பண்ணாங்க. மாஸ் நடந்துட்டு தான் இருக்குது. இந்த சர்ச்சோட நைட் வியூ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எஸ்பெஷலி நைட் டைமில் வந்து லைட்டிங்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த சர்ச்சோட பெஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா, கேளம்பாக்கம் மக்களே சேர்ந்து இந்த சர்ச்சை கட்டியிருக்காங்க. அதாவது அவங்களோட சேலரியிலேருந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அவங்களால முடிஞ்ச ஹெல்ப்லேருந்து எல்லாம் பண்ணியும் ஈவன் சின்ன குழந்தைகள்லாம் கூட கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க இந்த சர்ச்சை பில்ட் பண்ணுறதுக்கு. முழுக்க முழுக்க கேளம்பாக்கம் மக்களோட சப்போர்ட்னால இந்த சர்ச்சை கட்டி முடிச்சிருக்காங்க. இது ஒரு ரோமன் கேத்தோலிக் சர்ச்சு. இந்த சர்ச்சை ரொம்ப ட்ரெடிஷ்னலாக பில்ட் பண்ணியிருக்காங்க. ஈவன் நம்ம உள்ளே வரும்போது நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். நம்ம உள்ளே பார்த்தோம்னா இன்டீரியர்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறைய இடத்துல கிளாஸ்லேயே பெயிண்டிங்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க, அது ரொம்பவும் அழகாக இருக்குது. நம்ம சர்ச் உள்ளே போகும்போது சென்டரில் இயேசு கிறிஸ்துவோட இறையிறக்க ஓவியம் இருக்குது. அதோட ஒரு பக்கத்தில் ஆதாம் ஏவாளோட ஓவியமும் இன்னொரு பக்கத்தில் ஊதாரி மைந்தனோட ஓவியமும் வரைஞ்சிருக்காங்க. இந்த இறையிறக்க ஓவியத்தோட வலது கை பார்த்திங்கன்னா நமக்கு ஆசிர்வதிக்கிற மாதிரியும், அவரோட இடது கை இதயத்தில் இருக்க மாதிரியும் வரைஞ்சிருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அதனால தான் இந்த சர்ச்சுக்கு டிவைன் மெர்சி சர்ச்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த சர்ச்சை கட்டுறதுக்கு முன்னாடி 5 designs ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. அதை மக்கள்கிட்டையே கொடுத்து அவங்களுக்கு பிடிச்ச டிசைனை ஓட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் ஃபைனலைஸ் பண்ண டிசைன் தான் கட்டி முடிச்சிருக்காங்க. நம்ம வெளிப்பக்கம் பார்த்தாலும் நிறைய ஓவியமும் சிலைகளும் இருக்குது. ஒவ்வொரு விஷயமும் ஏதோ ஒரு கருத்தை சொல்கிற விதமாக தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த சைடு வந்தால் இந்த சர்ச்சை போய் பார்த்துட்டு வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.